ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். முதலில் உன்மேல் நம்பிக்கை வை, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க உன்னை நம்புவாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவோட தலைப்புங்க. பொதுவாக நீங்கள் ஒரு சிலர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு இது வராதுப்பா, நானெலாம் இதெல்லாம் செய்யவே மாட்டேப்பா, என்னால் முடியாது, என்னால் முடியும்னா நான் வந்து சொல்லிடுவேன், எனக்கு என் மேலே நம்பிக்கையே கிடையாது அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை வந்து அடிக்கடி வந்துட்டு சொல்லி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருங்க, ஏன்னா உங்களே வந்துட்டு மாற்றி விட்ருவாங்க. எப்போவுமே சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் செஞ்சீங்கன்னா 100% அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தோல்வி அப்படின்றது மனிதர்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு நடக்கக்கூடிய விஷயம் தாங்க. ஆனால் நம்பிக்கை அப்படின்றது வேற, தோல்வி அப்படின்றது வேற. நீங்கள் நம்பிக்கை வைத்து ஒரு விஷயத்தில் தோல்வி அடைகிறீங்கன்னா அது வேற விஷயம். அதனால வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு லெசனை கற்றுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து தோல்வி அடைகிறீங்கன்னா உங்களுக்கு விரக்தி தான் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அது இன்னும் வந்துட்டு உங்களை மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். உதாரணத்துக்கு, நான் வண்டியில் போயிட்டுருக்கேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடிங்க, ஒரு 3 வீல் கொண்ட ஒரு வண்டி என்னை வந்து கிராஸ் பண்ணுது. நான் அப்படியே வந்துட்டு என்னோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து திரும்பி பார்க்குறேன், யாரா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, ஒரு வந்துட்டு தனியார் நிறுவனம் ஆன்லைன் மூலிமா டெலிவரி பண்ணக்கூடிய, சாப்பாடு டெலிவரி பண்ணக்கூடிய நிறுவனத்தோட வந்துட்டு சட்டையை வந்து அணிஞ்சிருந்தார் அவர். அவர் போகிறாரு, பின்னாடி பார்த்தா ஒரு பேக்கு, அந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கிற பேக்கு தான். நான் அப்படியே என்ன செஞ்சேன்னா, அந்த நபரை வந்துட்டு நான் ஒரு நிமிஷம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டினேன். அவரும் வந்துட்டு ஓரம் கட்டினார் வண்டியை. அப்போ தான் கேட்டேன், நீங்கள் இதில் வேலை செய்கிறீங்களா இல்லை சும்மா வந்துட்டு இதுவாக போட்டிருக்கீங்களான்னு அந்த டிஷர்ட்டை அப்படின்னு வந்து கேட்டேன் நான். இல்லைப்பா, நான் இதில் தான் வேலை செய்கிறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்டார். ஏன்னா அவர் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டார், நான் ஏதோ வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வரேன், அவர் வந்து தப்பாக விசாரிக்கிறேன் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டாரு. அப்போ தான் வந்து சொன்னார், இல்லை நான் இதில் தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஆனால் எப்படி நான் மாடிக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போய் கொடுப்பீங்க, ரொம்ப கஷ்டம் இல்லைண்ணா அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் நான். இல்லைப்பா, நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்களை கீழே தான் வரவு பண்ணனே, நான் என்னை பார்த்த உடனே அவங்களே வந்துட்டு வந்துடுவாங்க, அப்படி இல்லைனா நான் வந்துட்டு முயற்சி செய்வேன். அந்த படிக்கட்டில் வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, படுத்து படுத்தாவது வந்து, அதாவது ஒரு மாதிரி சாஞ்சி ஏறுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கால் கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்களாம் சாஞ்சி ஏறுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரோட்டில் நடந்து போகக்குள்ள கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நான் வந்துட்டு போயிட்டு கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஆனால் 3-4 எப்படி நான் வந்து கேட்டேன், எல்லாம் முயற்சி தான்ப்பா, எனக்கு வந்துட்டு இது இருக்குது, நம்பிக்கை இருக்குது, என்னப்பா இது, எவ்வளவோ கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில், ஃபுல்லாகவே நான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன், ஸோ இந்த நம்பிக்கை கூட என் மேலே இல்லையா அப்படின்னு வந்து அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை வந்து சொன்னார். அப்போ தான் எனக்கு வந்துட்டு டக்குன்னு மைண்டில் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. சார், எப்படி இருக்கிறாங்க பாரு, எப்படி எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்க. நம்ம வந்துட்டு எல்லாம் நல்லா இருந்தும் நமக்கு நம்பிக்கை அப்படின்றது ஒருத்தர் மேலே வைக்கிறதுக்கும், இல்லை நம்ம மேலே நம்மளே வைக்கிறதுக்கும் ரொம்ப வந்துட்டு யோசிக்கிறோம். ஆனால் அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கார் அப்படின்னோடனே ஒரு ஹக் பண்ணிவிட்டு, டீ சாப்பிட்லாமான்னு கேட்டேன். இல்லைங்க, ஆர்டருக்கு லேட் ஆகிடுச்சு, நான் வந்து கிளம்புறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புனார். ஸோ கேட்கவே வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ நம்பிக்கையோடு இது பண்ணுறீங்கன்னா நான் அவர்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யுங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்துட்டு முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன். அவர் வந்துட்டு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. ஸோ ரொம்பவே இதெல்லாம் பார்க்கக்குள்ள வந்துட்டு, தன்னம்பிக்கை அப்படின்றது நம்மளோட மனசுக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயம், நம்மளோட வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. உங்கள் மேலே நம்பிக்கை வைத்தால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களால் வந்துட்டு முன்னேற முடியும். எவ்வளோ பேர் இவங்களால முடியாது அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே இப்போ நிறைய துறையில் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கை உன் மேலே நீ வைக்கலைனா இந்த உலகம் மற்றவங்க வந்துட்டு உங்கள் மேலே வந்துட்டு நம்பிக்கையே வைக்க மாட்டாங்க. உன் மேல உனக்கு நம்பிக்கை 100% இருக்கணும், அதுல 1% கூட குறையக்கூடாது. நானும் வந்துட்டு என் மேல வந்துட்டு 100% நம்பிக்கை வைப்பேன் நான். இது இவரை பார்த்ததுல இருந்து 101% வந்துட்டு நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்றத வந்து முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இந்த வந்துட்டு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு அவங்க மேல அவங்களே வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நாளைக்கு இது போல ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.